தமிழ் திரையுலகின் பழம்பெரும் நடிகர் வி கே ராமசாமி அவர் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அதனுடைய சில விஷயங்கள் வந்து ரொம்ப நுணுக்கமாக இருந்தது. அதை உங்கள் கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு தான் இந்த வீடியோவை நம்ம மேக் பண்ணுறோம். அதாவது இந்த காலகட்டம் வி கே ராமசாமி அவர்கள் சில கடன் பிரச்சனையால் கஷ்டத்தின் நடுவில் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கார். ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள்கிட்டேருந்து ஒரு ஃபோன் வருது. இதற்கு முன்னாடி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் என்னென்னா, வி கே ராமசாமி அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்து நீங்கள் எனக்கு ஒரு படம் பண்ணி தரணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த நேரத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் படங்கள் நடிக்கிறதுடைய எண்ணிக்கையெல்லாம் ரொம்ப குறைச்சிருக்கிற ஒரு காலகட்டம், இமயமலைக்கு அடிக்கடி போயிட்டு வந்துட்டுருக்கிற அந்த காலகட்டம். அதையே தான் பதிலாகவும் சொல்லியிருக்கார், இல்லையா இப்போ நான் வந்து தொடர்ந்து படங்கள்லாம் நடிக்கிறதில்ல, கொஞ்சம் கேப் இருக்குது, கொஞ்சம் இமயமலைக்கு அடிக்கடி போயிட்டு வரேன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்ல, சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வி கே ராமசாமி அவர்கள் வந்துட்டார். இப்போ பாஷா படம் ரிலீஸ் ஆகி ஒரு மாபெரும் வெற்றி, முத்து படத்துக்கு பிறகு ஒரு நாள் வந்து திடீர்னு வி கே ராமசாமி அவர்களுக்கு வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள்கிட்டேருந்து ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோன் வர்றதுக்கு முன்னாடி ஒரு அரசியல் புரசலாக ஒரு தகவலை வி கே ராமசாமியே காதுக்குள்ளே வருது. என்னென்னா, ரஜினிகாந்த் அவர்கள் வி கே ராமசாமி இன்னும் சிலர்களில் சேர்த்து ஒரு படம் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது, இது வந்து வி கே ராமசாமிக்கு அது வரையும் தெரியவே தெரியாது. இப்போ அந்த ஃபோன் வந்த உடனே அந்த ஃபோனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த விஷயத்தை சொல்கிறார், நீங்கள் ஒரு முறை வந்து எனக்கு ஒரு படம் பண்ணி தரணும்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா, இப்போ நான் கொஞ்சம் ஒரு எட்டு பேருக்கு, அதில் பண்டேரிபாய், கலைஞானம் ஐயா இவங்கெல்லாம் கூட இருக்காங்க, ஒரு எட்டு பேர் வந்து நான் ப்ரொடியூசராக வச்சு நான் ஒரு படம் பண்ண போகிறேன், அதில் வர லாபங்களை வந்து நீங்கள் எட்டு பேரும் சரிசமமாக பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்ல, இவருக்கு ஒரே ஆச்சரியம், இப்போ நம்ம படம் பண்ணுற அளவுக்கு நம்ம கையில் காசு இல்லையே, அதுவும் ரஜினிகாந்த் அவர்களை வச்சு எப்படிங்கிற ஒரு யோசனையும் இருந்திருக்கு. உடனே ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காங்க, நீங்கள் அதுக்கெல்லாம் எதுவும் கவலைப்பட வேணாம், நீங்கள் ஒப்புதல் தெரிவித்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தொடங்கப்பட்ட படம் தான் அருணாச்சலம். இப்போ அந்த படத்தினுடைய மாபெரும் வெற்றிக்கு அப்புறம் ஒரு வி கே ராமசாமி அவர்களை சந்தித்து ஒரு சூட்கேஸ் கொடுக்குறாரு, அதில் 25 லட்சம் இருக்குது. இதில் என்னென்னா, வி கே ராமசாமி இந்த படத்திற்காக ஒரு பைசா கூட அவர் செலவு பண்ணலை, ஆனால் அவருடைய நேம் வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸில் இருந்திருக்கு. அதற்கு அடுத்தது வி கே ராமசாமி அவர்கள் இந்த படம் அந்த பேச்சுவார்த்தையில் இருக்கும்போது ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, நான் வந்து இந்த படத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ணட்டுமா, ஐயோ உங்களெல்லாம் பார்த்து தாங்க நானே திரையுலகுக்கு வந்தேன் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் சொல்லிவிட்டு, நீங்கள் கண்டிப்பாக எந்த ரோல் வேணாலும் பண்ணுங்கள் அப்படிங்கும்போது அவர் ஒரு சின்ன ஒரு வில்லன் ரகுவரன் கூட இருக்கிற மாதிரி ஒரு ரோல் பண்ணியிருப்பார். அதற்கும் ஒரு பெரும் தொகையை வந்து சம்பளமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கொடுத்ததாக வி கே ராமசாமி அவர்கள் பதிவு பண்ணுறார். இப்போ இந்த நேரத்தில் சிலர் வந்து இவர்கிட்ட வந்து சொல்கிறாங்களாம், ஏங்க என்னங்க நீங்கள் இதுக்கெல்லாம் போய் ஒத்துக்கிட்டீங்களா, எவ்வளோ பெரிய ஆள், ரஜினிகாந்த் அவர்கள் பேர் வாங்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காருங்க அப்படிங்கும்போது இவர் பதில் சொல்லியிருக்காரு, அட பாவிகளா, இப்படியே ஏற்றி ஏற்றி மற்றவங்க அழிச்சிருவீங்க போல இருக்குது, கஷ்டத்தில் இருக்கும்போது எவனும் வந்து உதவி பண்ணலை, எனக்கு உதவி பண்ணி தான் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பேர் புகழ் வரணும்லாம் இல்லை, அவருக்கு அவ்வளோ பேரும் புகழும் இருக்குது, உதவி செய்யணும்னு நினைக்கிறாரு, அந்த உள்ளத்தை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லியிருக்காரு. இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, ஏற்றி விடுற கோஷ்டி இருந்துக்கிட்டே தான் இருக்கும், ஆனால் அதுக்கு காது கொடுத்தோம்னா நாம் அங்கேயே நின்றுட வேண்டியதான், நம்மளுடைய பாதையை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கணும். இந்த புரளி பேசுகிறவன், சிண்டு முடிச்சு விடுறவன், அவனெல்லாம் ஒதுக்கி வைக்கிறது கூட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே பல முறை சொல்லியிருக்காரு, அவனை மாதிரி ஆட்கள்லாம் ஒதுக்கி வச்சிங்கன்னா நீங்கள் நல்லா இருக்கலாம் அப்படிங்கிறது வி கே ராமசாமி அவர்கள் அந்த பேட்டியிலேருந்து ரொம்ப தெரிஞ்சுக்கலாம். அதில் அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, அதாவது அந்த கஷ்டமான சூழலில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கொடுத்த அந்த பணத்தில் கடன்லாம் அடிச்சுட்டு அவருடைய கடைசி காலத்தை ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வாழ்ந்திருக்காரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய படத்தை அவருடைய பூஜை ரூமில் வச்சு நாங்கள் சிறப்பித்தோம் அப்படின்னு அவரே பதிவு பண்ணியிருக்காரு. அதை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.